ஹலோ எவ்ரி ஒன், ஹாப்பி சண்டே. இன்னைக்கு நான்வெஜ் எடுக்கல கிருத்திகன்றதுனால, ஸோ வெஜ்ல ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரியாணி ட்ரை பண்ணலாம் தான் ஜாக் ஃப்ரூட் பாயிண்ட் வர சொன்னோம். இந்த ஜாக் ஃப்ரூட்டில் வந்து மட்டன் பிரியாணி டேஸ்ட் வரும், ஸோ அதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ரைஸ் ஊற வச்சுட்டு ஜாக் ஃப்ரூட்டை ஃப்ரை பண்ணிவிட்டு குக்கர் வச்சு ஆயில் விட்டு நான் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட க்ரீன் சில்லியும் ஆனியனும் போட்டு நல்லா சால்ட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா சால்ட் ஆனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சூப்பராக ஃப்ளேவர் தரும், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிட்டேன். தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஜாக் ஃப்ரூட்டையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ்ன்றதுனால ஒரு கப்புக்கு 1.5 தண்ணி தான் விட்டுருக்கேன். அண்டு நான் விசிலும் வைக்கல, 20 மினிட்ஸில் சிம்மில் வச்சுட்டு ஒரே விசில் தான் வந்தது. ஸோ உதிரியாக சூப்பராக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.